அதேபோலே அந்த அண்ணா ஸ்ரீதேவி பிரபு கரூர் ஃப்ரான்ச்சைசி சாமுத்ரிகா அகாடமியோட கரூர் ஃப்ரான்ச்சைசிங்க. இங்கே வந்துட்டு இந்த சாமுத்ரிகா அகாடமி எதனால் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, எல்லா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸும் அண்டர் ஒன் ரூஃப் வருதுங்கிறது தான் மெயின் ரீசன். இங்கே கரூர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பிளிட்டடாக இருக்குது, எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒரே ரூஃப்குள்ளே எந்த இந்த மாதிரி அகாடமி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இதுதான் மெயின் ரீசன். இதில் வந்து ஜூ பொறுத்த வரைக்கும் அது வந்து வெயிட் லாஸுங்கிறது கான்செப்ட் வந்து தப்பான கான்செப்ட். ஃபஸ்ட்டு திங் வந்து எனர்ஜெட்டிக்காக ஸ்டாமினாவாக ஹாப்பியாக வந்து ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு விஷயம்தான் ஜூம்பாங்கிறது. டான்ஸ் ஃபிட்னஸ் ஆக்சுவலி அது. ஸோ அதை நான் பண்ண போகிறேன். இன்னொன்று, இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் வந்துட்டு குவாலிட்டியான ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு சாமுத்ரிகா அகாடமி மூலமாக ரெடியாக இருக்கோம் நாங்கள். பிரியா கோவிந்தராஜ், சாமுத்ரிகா அகாடமியோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். திருச்சியிலேருந்து இந்த தடவை கரூரில் வந்து எங்களோட ஃப்ரான்ச்சைசி ஓப்பனிங்காக வந்திருக்கேன். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இடத்துல பரதநாட்டிய கிளாஸஸ் எடுப்பாங்க, ஒரு இடத்துல பாட்டு கிளாஸஸ் எடுப்பாங்க, தனியாக ஒரு இடத்துல குங்ஃபு கிளாஸஸ் எடுப்பாங்க. எல்லா மாஸ்டர்ஸும் அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்ருக்காங்க. என்னோடய அகாடமி பார்த்தீங்கன்னா 2011 அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பித்தேன் திருச்சியில். வீட்டு மொட்டை மாடியில் தான் ஆரம்பித்தேன் நான். ரொம்ப சிம்பிளாக நான் ஆடிட்டருக்கு படிச்சிருந்தேன், என் ஹஸ்பண்டும் ஆடிட்டர் தான். பட் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இதுவாது பண்ணலாம். நான் பேசிக்கலாக ஒரு கிளாசிக்கல் டான்ஸஸ் ஸ்கூல்ஸில் இருக்கும்போது சரி ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இதை மொட்டமாடியில் ஆரம்பித்து, திருச்சியிலேயே 7 பிரான்ச்சஸ், கேகே நகர், காட்டூர், ஸ்ரீரங்கம், லால்குடி இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் போட்டு தில்லை நகரில் ஹெட் ஆஃபீஸ் வச்சுருந்தேன். ஒரு 6 வருஷம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மதுரையில் லாஸ்ட் இயர் ஆரம்பித்தேன். அங்கேயும் ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸோட சிம்மக்கல்ல நல்லா போகும்பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது, இதுக்கு மேலே இந்த பிஸ்னஸை நான் ஒரு ஆளால் டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் திண்டுக்கல் வாங்க, பெரம்பலூர் வாங்க, இங்கே பண்ணலாமே, ஏன் இங்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, சரி இதோட பொட்டென்ஷியல் இருக்குது இந்த பிஸ்னஸில், எல்லாமே ஒரே இடத்துல பண்ணுறோம், நல்ல குவாலிட்டி கொடுக்குறோம், சாமுத்திரிகா அகாடமி கிட்டத்தட்ட ஒரு 20 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுக்கடுத்து எப்படி லெவல் மூவ் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது ஃப்ரான்ச்சைசி சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசித்தேன். ஃப்ரான்ச்சைசி சிஸ்டம் அப்படின்னாக்கா என்னென்ன பண்ணணும்னு என்னுடைய ஓன் பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் முதல்ல க்ளோஸ் பண்ணிட்டேன் 4 மந்த்ஸ்க்கு பிஃபோர். அப்போ எல்லா கேட்டாங்க ஏன் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா, என்ன ஃப்ரான்ச்சைசிஸ் கூட ஒர்க் பண்ணால் தான் என்னால் என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். கரூர்னால் நான் கரூர் கூட உட்காந்து ஒர்க் பண்ணணும், அது பெரம்பலூர்னா அங்கே போய் ஒர்க் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஹெட் ஆஃபீஸ் தில்லைநகரில் மட்டும் வச்சுட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கேன். இந்த அகாடமியில் என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம், எப்படிப்பட்ட குவாலிட்டி கொடுக்கணும், என்ன மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் எங்கள் ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு, கரூர்னாக்கா கரூர் மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வைஸாக. எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னால் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லுவோம். எங்கேயுமே ஹேண்ட் ரைட்டிங்க்கு மணி பேக் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க, தலையத்தை தான் மாற்ற முடியாது, கையெழுத்தை 100% மாற்றி கொடுத்துருவேன். ஏழே நாள் தான் கொடுத்த காசை திருப்பி வாங்கிக்கலாம், நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ண 7 வருஷத்தில் ஒருத்தர் காசை திருப்பி கொடுக்கல. அதுதான் ஸ்ரீதேவி பிரபு, என்னுடைய கரூர் ஃப்ரான்ச்சைசி, இவங்களோட நேமில் தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். சார் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் பிரபு, கொடுக்கறது ரொம்ப முக்கியம், அந்த குவாலிட்டியை இங்கே எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இவங்களுக்கு திருச்சி ஃப்ரான்ச்சைசர்லேருந்தே மாஸ்டர்ஸும் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். என்னோடய மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெல் ட்ரெயின்டு மாஸ்டர்ஸ் தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட 7 வருஷம் என் கூடவே இருக்கிறவங்க. முக்கியமாக நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் ஆஃப்டர் மை 35 இயர்ஸ் தான் நான் ட்ரம்ஸ், கீபோர்டு, கிட்டார் எல்லாமே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். கரூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினப்பார்வை கரூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.